الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر அலை மோதி விளையாடும் மலை நகரம்தான் இந்த திருகோணமலை. இங்குள்ள ஒவ்வொரு ஊர்களும் ஏதோ ஒரு வகையில் பிரபலம்தான். பண்டைய காலத்தில் குட்டியாரக்குடா என அழைக்கப்பட்ட இந்த நகரின் எல்லைப்புறத்தில் இருக்கும் அழகிய நகரம்தான் கிண்ணியா. எங்கு பார்த்தாலும் கடல்வெளிகளும் மிகப்பெரிய கப்பல்களும் உல்லாச படகுகளும் மீன்பிடி தோணிகளும் என்றே கடல் வளத்தை கொண்டது இந்த கிண்ணியா. திருகோணமலை நகரிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு செல்லும் வீதியில் பெரிய கடற்பாலத்தை கடந்தவுடன் தென்படும் கலகலப்பான நகரம்தான் இது. திருகோணமலை துறைமுகத்தினுடைய வடமேற்கு பரப்பிலே மேற்கே தமிழகாமம் மற்றும் கலனி பகுதிகளை மையமாக வைத்தும் தெற்கே கலனிகங்கை இலங்கையினுடைய மிகப்பெரிய நதியாகிய கலனிகங்கையினுடைய கழிமுகத்திலும் வடக்கே தமிழகாமக்குடா ஏனம் போன்ற பகுதிகளை மையமாக உள்ளடக்கி சுமார் 152 சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டது தான் கிண்ணியா. வீதியோர கடைகளும் பெரிய உணவகங்களும் உல்லாச விடுதிகளும் பெரிய மைதானமும் மீன்பிடி வாடிகளும் சிறிய சிறிய ரொட்டி கடைகளும் பள்ளிவாசலும் பஸ்தரிப்பும் வீதியோர கோவிலும் என்று நகர்ந்து செல்கின்றது இந்த நகரின் பிரதான வீதி. கிண்ணியாவுக்கு 4 வழிகளிலே உள்நுழைய முடியும். ஒன்று, திருகோணமலை கண்டி வீதியிலே இருந்து 4 வழியாக வந்தால் நாட்டில் மிகப்பெரிய கடல் பாலமான கிண்ணியா பாலம் அமைந்திருக்கிறது. இந்த பாலத்தை கடந்ததும் கிண்ணியா நகருக்குள் பிரவேசிக்கலாம். இன்னொரு வழியாக கிழக்கு மாகாணத்தின் ஏனைய பகுதிகளிலிருந்து தென்பகுதியிலிருந்து வருகின்றவர்கள் கங்கை உப்பாறு பாலம் ஊடாக வந்து கிண்ணியாவுக்குள் நுழையலாம். அடுத்ததாக வானாறு பகுதியிலிருந்து வருபவர்கள் இந்த வயல் நிலங்களை கடந்து சூரங்கள் வழியாக வரலாம். தம்பலகாமம் கண்டி திருகோணமலை கண்டி வீதியிலிருந்து தம்பலகாம் சந்தியிலிருந்து வர முடியும். இன்றைய ஊர் பேசும் கதைகளில் நாம் பார்க்க இருப்பது கிண்ணியா நகரின் பெருமைகளையும் பழமைகளையும் இந்த கிண்ணியாவை மாலைதீவுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். ஏனென்றால் இது தென்னந்தோப்புகளும் சிறு ஓடைகளும் ஆறுகளும் கடலும் சேர்ந்த களிமுக பகுதியாகவே இருந்து வருகின்றது. ஆரம்ப காலத்தில் குறைவான மக்களே இங்கு குடியமர்ந்தார்கள். பின்னர் படிப்படியாக குடியேற்றம் நடைபெற்றிருக்கின்றது. கிண்ணியா என்று சொல்லுகின்ற போது பார்க்கின்ற போது மாலைதீவினுடைய தலைநகரமாகிய மாலையை போன்றுதான் அமைப்பு காணப்படுவதாக அநேக மாணவர்கள் கூறுகின்றார்கள். கிண்ணியாவுடைய பெரிய பாலத்தில் இருந்து பார்க்கின்ற போது தென்னந்தோப்புகளும் சிற்றோடைகளும் ஓடைகளுக்கு ஊடாக கண்டல் தாவரங்களும் அமைந்த மிக அழகான இயற்கை மிக வாய்ந்த ஒரு பிரதேசமாக களிமுக பிரதேசமாக கிண்ணியா விளங்குகிறது. இது புவியியல் தோற்றத்தில் கிண்ணி போன்ற அமைப்பிலும் இங்கு முன்னைய காலங்களில் கிண்ணி என்ற கண்டல் தாவரம் அதிகம் இருந்திருந்ததாலும் இந்த ஊரிற்கு கிண்ணியா என்ற நாமப்பெயர் வந்ததாகவும் ஊர் மக்களால் கூறப்படுகின்றது. இந்த கிண்ணியாவிலே ஆரம்ப காலத்தில் சில மக்கள் குடியிருந்ததாக பல்வேறு வரலாறுகள் ஊகங்கள் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கிண்ணி போன்ற அமைப்பிலே இந்த கிண்ணியா அமைந்திருப்பதன் காரணமாக இதனை கிண்ணியா என்றும் இந்த
பூங்கா அமைந்திருக்கிற இடத்திலே கிண்ணி மரங்கள் அது பெரிய காய்களை கொண்ட கிண்ணி மரங்கள் இருந்ததனால இது கிண்ணியா என்று பெயர் வழங்கப்படுகிறது. உறுதியாக்கப்பட்டது எவ்வாறென்றால் கிண்ணி மரங்கள் சூழப்பட்ட பிரதேசமாக காணப்பட்டதன் காரணமாக இது கிண்ணியா என்ற பெயர் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கிண்ணி மரங்கள் ஆரம்பத்திலே பாதுகாப்பு அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டு இப்போது இந்த கிண்ணியாவுக்கு பெயர் வழங்கப்பட்ட கிண்ணியா என்ற அந்த கிண்ணி மரங்கள் அப்படியே காலப்போக்கிலே பல்வேறு மனிதனுடைய செயற்பாடுகளாக அழிந்து இப்போது கிண்ணியா என்ற பெயர் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. கிண்ணியாவின் தொன்மைகளை புரட்டினால் இங்குள்ள குடிகள் ஆரம்பத்தில் தெற்காசிய நாடுகளிலிருந்து கடல் வழியாக வர்த்தக நோக்கில் வந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்தோனேஷியாவின் ஜாவா நகரத்தை சேர்ந்தவர்களே அதிகமென்றும் அதற்கான சான்றுகளாக இன்றும் அவர்களின் பரம்பரைகள் இங்கு வசிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆரம்ப கட்ட குடியேற்றம் என்று சொல்கின்ற போது திருகோணமலை மாவட்டத்தை சுற்றி முஸ்லீம்கள் குடியிருந்ததாக வரலாறு கூறுகின்றது. இந்த வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போது முதலாவதாக வந்து குடியேறிய மக்கள் இந்தியாவின் வியாபார நோக்கமாக வந்து இந்த வந்து குடியேறியர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த கிண்ணியாவை பொறுத்தவரையில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு மக்கள் வந்து குடியேறியதாக அந்த வரலாறுகள் கூறப்படுகின்றது. உள்ளாந்தரின் போர் வீரர்களாக இங்கு வந்தவர்களும் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் திரும்பி நாட்டுக்கு போக முடியாத நிலையில் இங்கேயே குடியேறினார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் அரேபியர்களும் காஷ்மீர் முஸ்லீம்களும் இந்தியாவின் தமிழகத்தினூடாக இங்கு வந்திருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் மௌலானா என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. இரண்டாம் கட்டமாக பார்க்கின்ற போது யாவகர்கள் குடியேறியதாக வரலாறு கூறுகின்றது. யாவகர்கள் வந்து ஒல்லாந்தருடைய காலத்தில் இந்தோனேஷியா, யாவா, சுமத்ரா போன்ற நாடுகளில் இருந்து இந்த யாவகர்கள் அந்த போர் வீரர்களாக ஒல்லாந்தர்களுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வந்திருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு இடையிலே சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த இடத்தை விட்டு கிண்ணியா பிரதேசத்துக்கு கொஞ்சம் யாவகர்கள் வந்து குடியேறியதாகவோர் அவர்களை தேடி வந்தபோது அவர்கள் இந்த ஏனைய காட்டு பிரதேசத்தில் ஒழித்ததாகவும் அவர்கள் மீண்டும் அந்த தங்களுடைய இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு போக முடியாத நிலையில் இருந்ததன் காரணமாக அவர்கள் இங்கே குடியேறி இங்கே உள்ள பிரதேசத்தினுடைய பெண்களை திருமணம் முடித்து அதன் மூலமாக ஒரு சந்ததியினர் உருவானதாகவும் வரலாறு கூறுகின்றது. இங்கு அநேகமாக எங்கு பார்த்தாலும் பள்ளி வாசல்களே தென்படுகின்றன. இதனை வைத்து பார்க்கையில் இது ஒரு இஸ்லாமிய நகரம் என்றே சொல்ல தோன்றும். கிண்ணியா பிரதேசத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 31 கிராம நிலதாரி பகுதியை கொண்டு அமைந்துள்ளது. இந்த பகுதிகளில் பெரும்பான்மையாக ஆலங்கேணி பிரதேசத்தில் தமிழ் மக்களும் இங்கே 96% மக்கள் முஸ்லீம்களும் அந்நியோன்யமாக மிக நீண்ட காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அவர்களோடு அவருடைய கலாச்சாரத்துக்களை பேணி எங்களுடைய கலாச்சாரத்தோடையும் பேணி அவர்களோடு எந்த விதமான பிரச்சனை இல்லாமலும் மிக நீண்ட காலமாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். இருப்பினும் தொன்று தொட்டு தமிழர்களும் முஸ்லீம்களும் மிக நெருங்கிய நட்புறவுடனே வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சகோதரர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்தின் முற்பட்ட காலத்திலே கிண்ணியா மக்கள் ஆலங்கேணி ஈச்சந்தீவு மக்களோடு விவசாய நிலங்களிலே வயல் வழிகளிலே ஒன்றாக ஒரே மாலிலே இருந்து வாழ்ந்த ஒரு வரலாறு இருக்கிறது. அதே போல் தம்பலகாமம் பகுதியிலும் தம்பலகாமம் தமிழ் மக்களோடு ஒன்றாக இணைந்து பிணைந்து வாழ்ந்தார்கள். இந்த யுத்தம் இப்படி ஒரு சூழலை இன்று மாற்றி இளந்தலைமுறையினருக்கு இந்த வரலாறு தெரியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். இங்கு வாழ்ந்த தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான உறவு மிக நீண்டது. சைவக்கோவில் திருவிழாக்களும் முஸ்லீம்களின் பண்டிகைகளும் இங்கு நடைபெறும் வேளைகளில் இருவரும் மிக நெருங்கி அந்யோன்யமாக பழகுவதையும் காணலாம். அப்படி ஒற்றுமை மிக்கதொரு ஊர்தான் இந்த கிண்ணியா. கிண்ணியா பாரம்பரியமாக இரும்பு தொழில்களில், பட்டறை தொழிலிலே மிகவும் பிரபலமாக இருந்தது. இங்கு துப்பாக்கிகளை சரிக்கட்டக்கூடியவர்கள் கூட முற்காலத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் உத்தரவு பத்திரங்களை வழங்கி துப்பாக்கிகளை திருத்துகின்ற, தயாரிக்கின்ற அனுமதி கூட இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அந்த துறை அதாவது
நிலையை இழந்திருக்கிறது. விவசாயத்துக்கு தேவையான காட்டு தொழிலுக்கு தேவையான சகல உபகரணங்களையும் தயாரிக்கின்ற முறை இங்கு இருந்தது. இப்பொழுது அந்த நிலை இல்லை. கிண்ணியாவிலே கிண்ணியா வண்டி, இப்பொழுது கிண்ணியாவிலே கூட வண்டியை காண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கிண்ணியா வண்டியும் காளை மாடுகளும் நாட்டில் மிகவும் பிரபல்யமானவை. யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட வந்து வியாபாரத்துக்காக வண்டியையும் காளை மாடுகளையும் வாங்கி கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற பலர் இருந்தார்கள். அவர்கள் இங்கு நட்புறவோடு வந்து பல நாட்கள் தங்கியிருந்து தமக்கு தேவையான பொருத்தமான வண்டியையும் காளைகளையும் வாங்கி செல்லுகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. இந்த ஊரில் பிரபலம் என்றால் சீனடிக்கலை என்பார்கள். இது ஒரு தற்காப்பு கலையாகும். இது அன்றைய நாள்களில் கிண்ணியாவை சேர்ந்தவர்களை அறிமுகம் செய்யும் அடையாளமாகவும் இருந்திருக்கின்றது. தற்போது அவை மழுங்கி போய் மறைந்தே போய்விட்டன. சீனடிக்கலை இது ஒரு தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலை நாடு முழுவதும் பிரபல்யமாக இருக்கிறது. இது ஜூடோ கராட்டி போன்ற ஒரு தற்காப்பு விளையாட்டு முறையாகும். இது மிகவும் பிரபல்யமானது. இன்று மறைந்து அதை புத்துயிரூட்டுவதற்காக கிண்ணியா பிரதேச செயலகம் கலாச்சார நிகழ்ச்சிகளிலே அதையும் ஒன்றாக சேர்த்து இப்பொழுது இளைஞர் கழகங்களை உருவாக்கி அவர்கள் அதை மெருகூட்டி வருகிறார்கள். எங்களுடைய கிண்ணியா பிரதேச மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கோ அல்லது கல்விக் கல்லூரிக்கோ சென்றால் அங்கு அவர்களை அறிமுகப்படுத்தும் போது சீனடி விளையாட்டை காண்பிக்குமாறு தான் கேட்கப்படுவார்கள். இந்த ஊர் தன்னை சுற்றி பல்லின மக்களை கொண்டே ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றது. ஆயினும் நிகழ்காலத்தில் பல காரணங்களால் எல்லாமே மாறிப்போய்விட்டன. இங்குள்ள ஆலங்கேணி போன்ற இடங்களில் பல சைவ ஆலயங்களும் கிண்ணியா நகரப்புறங்களில் தேவாலயமும் பள்ளிவாசல்களும் அமைந்துள்ளன. இதுவே சமத்துவத்திற்கான சாட்சியாகும். ஆரம்ப காலத்தில் சில பகுதிகளில் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் அதுக்கு அடுத்ததாக எமது சகோதர இனமாகிய இந்துக்கள் பரவலாக கிண்ணியாவில் வாழ்ந்திருக்கிறார்கள். 1950 பிற்பட்ட காலத்தில் பெரும்பான்மையாக சின்ன கிண்ணியா, அதாவது இந்த கரையோரத்துக்கு அங்காள உள்ள சின்ன கிண்ணியா என்ற பிரதேசத்தில் பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனது பாடசாலை, நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடசாலை கிண்ணியா மத்திய கல்லூரியில் என்னோடு தமிழ் சகோதரர்கள் நிறைய படித்திருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு இப்போ 65-70 வயதை தாண்டி இருக்கிறது. அதுக்கு முதல்ல நாங்கள் அவர்களோடு அந்நியமாக வாழ்ந்தோம். அவர்களுடைய அம்மன் கோயில், கடற்கரை ஓரத்தில் முருகன் கோயில், அடுத்தது ஆலங்கனியில் பல்வேறு வகையான கோயில்கள்லாம் இருக்கிறது. அந்த உற்சவங்களுக்கும் நாங்கள் சில சமயங்களில் ஆத காலத்தில் போகிறது. தேர் திருவிழா, அந்த திருவிழா, இந்த திருவிழா. அடுத்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஒரு கோயில் இருக்கிறது தமிழகாமத்தில். அந்த தமிழகாமத்தில் உள்ள அந்த விழாக்களிலும் நாங்கள் அந்த காலத்தில் போனது. அடுத்தது பாலம்போட்டு ஆறிலே ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது, அம்மன் கோயில். அந்த கோயிலையும் அந்த காலத்திலே நாங்கள் சில கலை நிகழ்ச்சிகளுக்கும் சில இரவு வேளையில் உள்ள நிகழ்வுகளுக்கும் நாங்கள் செல்வது வழக்கம். அந்த வகையிலே நாங்கள் இருந்தாலும் சில காலங்களில், அதாவது சில பிரதேசங்களில் சிங்கள மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது இடம்பெயர்ந்து பீரிஸ் என்ற ஒரு ஆள், அதாவது பெட்டிகோலோ ரோட்டில் தற்போது பழைய ஆஸ்பத்திரிக்கு இடையில் ஒரு பீரிஸ் என்ற ஒருவர் வந்து கடை ஒன்று வைத்திருந்தார். அவருடைய மாணவர், அவருடைய சிங்களமாக இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகள் தமிழ் மீடியத்திலே படித்தார்கள். அப்படி படித்து அவர்கள் முன்னேறி இப்பொழுது அரச உத்தியோகத்தில்தான் இருப்பதாக அறிய முடிகின்றது. அதுக்கு பிறகு அதுக்கு பக்கத்தில் ஒரு சேஜ் ஒன்று இருந்தது பக்கத்தில். அது பக்கத்தில் இப்போது தற்போது அதில் சந்தை, இப்போது வாராந்த சந்தை நடைபெறுகின்ற இடத்துல பெரிய சிலுவை போட்டப்பட்ட இடத்துல ஒரு இதொன்று இருந்தது. அதாவது கத்தோலிக்கர்கள் இருக்கக்கூடிய, அதிலே ஒரு சில கத்தோலிக்கர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு மகாவலி கங்கைக்கு பக்கத்திலேயும் சிங்கள மக்களும்
கிறிஸ்தவ மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அது ரோமன் கத்தோலிக்க பாடசாலை என்று ஒரு பாடசாலையும் கிண்ணியா கோட்டை வளையத்துக்குள் அமைந்திருந்தது. இப்படி பல்வேறு வகையான இன மக்களும் வாழ்ந்த பிரதேசத்தில் நாடடைவில்லை. அதாவது 90க்கு பிறகு அவர்கள் அநேகமானவர்கள் இடம்பெயர்ந்து சென்றுள்ளார்கள். கிண்ணியாவில் இருந்த மக்களின் பாரிய எதிர்பார்ப்பாக இருந்தது திருகோணமலை கிண்ணியா கடற்பாலம்தான். நீண்ட காலமாக இந்த பாலம் இல்லாமல் கடற்பாதைகளிலும் தோணிகளிலுமே தமது பயணங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இவ்வூர் மக்கள். ஆரம்பத்திலே நாங்கள் எங்களது முக்கியமான தேவைகள் எல்லாமே திருகோணமலை மாவட்டத்தினுடைய நிர்வாக மட்ட மையமாக எங்களுக்கு திருகோணமலை மாவட்டம்தான் இருந்தது. ஒரு பிறப்புச்சாத்திர பத்திரமோ அடுத்தது பெரிய வைத்தியசாலையோ ஏனைய தேவைகளோ எல்லாவற்றுக்கும் நாங்கள் திருகோணமலைக்கு செல்ல வேண்டிய காலம் இருந்தது. அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தில் சின்ன தோணிகளில் அங்கே சேவகர்கள், அதாவது அப்போது 5 ரூபா 10 ரூபா அல்லது 50 சாம் 60 சாம் கொடுத்து அந்த 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 கடவையை கடப்பதற்காக, அதாவது இந்த மேற்கே உள்ள அந்த இதை வடக்கே உள்ள அந்த சின்ன தொடுவாயை கடப்பதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். சில நேரத்தில் அந்த காலத்தில் பாதைகள் இருந்தது. பாதைன்னு சொன்னால் நீரிலே போகக்கூடிய அந்த பாதைகள் வலித்து சென்றார்கள். வலித்து கொண்டு சென்று ஒரு பிரதேசத்தில் விடுறது, அதில் வாகனங்களை ஏற்றுறது, திரும்ப ஒரு பிரதேசத்தை இங்கே கொண்டு வர்றது. அதேபோல் நாடளவிலே திரும்ப இது வந்து இன்ஜின் பூட்டப்பட்ட மோட்டர்கள் பூட்டப்பட்ட பாதைகளாக மாறி போக்குவரத்துகள் செய்யப்பட்டது. ரெண்டு பாதைகள் போடப்பட்டது. அங்கேருந்து அதாவது வெள்ளைமணர் பகுதியிலேருந்து ஒரு பாதை வர கிண்ணியாவிலிருந்து ஒரு பாதை போகும். ரெண்டு மாறி மாறி வேலை செய்யப்பட்டது. பின் 2010 ஆண்டளவில் இந்த பாலம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதாகவும் கூறி வருகின்றார்கள். இங்குள்ள துறையடிதான் ஆரம்பத்தில் வள்ளங்களையும் தோணிகளையும் நிறுத்துமிடமாக இருந்திருக்கின்றது. கிண்ணியாவில் வசிக்கும் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் திருகோணமலை நகருக்குள்ளே செல்ல வேண்டிய தேவை இருந்தது. இப்போது கிண்ணியா பாலம் பெரும் உதவியாக இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். மக்கள் கிண்ணியா துறையடி பகுதியிலிருந்து பெரியாற்றுமனை கடலோரமாகவே குடியேறியிருந்தார்கள். இந்த கிண்ணியா பாலம் வரும் முன்னர் கடற்பாதைகள் மிதக்கும் பாதைகள் தான் பயன்பாட்டிலே இருந்தன. ஆரம்பத்திலே தண்டு வலிக்கின்ற பாதைகள் இருந்து, பின்னர் வெளி இணைப்பு படகுகள் மூலமாக இருந்து, கடைசியாக பெரிய இயந்திர படகு இருந்தது. அதிலே பல 9-10 வாகனங்களை ஒரே நேரத்திலே ஏற்றக்கூடியதாக பெரிய பாரிய பாதை இருந்தது. இந்த பாலம் 2010 ஆண்டு திறந்து வைக்கப்படும் முன்னர் இத்தகைய பாதைகள் தான் சேவையில் ஈடுபட்டிருந்தன. 10 மணியோடு வளமையான சேவை நிறுத்தப்பட்டு பின்னர் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் மாத்திரம் இந்த பாதை சேவையில் ஈடுபடும். இந்த பாலம் இலங்கையிலே மிக நீளமான கடற்பாலமாகும். சுமார் 421 மீட்டர் நீளமானது. இந்த கிராமத்தின் வாழ்வாதாரம் மீன்பிடி என்றாலும் இங்கு மகாபலி கங்கையின் ஓரமாக விவசாயம் செய்யப்படுகின்றது. மேலும் இங்குள்ள அநேகர் அரச ஊழியர்களாகவும் திணைக்கள அதிகாரிகளாகவும் பெரிய வியாபாரிகளாகவும் இருப்பது குறிப்பிடக்கூடிய விடயமாகும். ஆரம்ப காலத்தில் இது, அதாவது மகாபலி கங்கை தெற்கு பகுதியிலே ஓடியிருப்பதன் காரணமாக அந்த மகாவலி கங்கையை மையமாக வைத்து ஆரம்பத்திலே இந்த மக்கள் பயிற்சிகையிலே ஈடுபட்டிருந்தார்கள். பாரம்பரியமாக பயிற்சிகை மந்தை வளைப்பு போன்ற செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டு இருந்த காலத்திலே அவர்களுக்கு மேலும், அதாவது சீனக்குடா போன்ற பகுதிகளிலிருந்து வந்த குடியேறிய முஸ்லீம்கள், அவர்களை சொல்வது அக்கரையாக்கள்னு சொல்லி, அதாவது அந்த வளைகுடாவை, அதாவது திருகோணமலை துறைமுகத்தை சுற்றி வாழ்ந்த மக்கள் வந்து 1942 ஜப்பானினுடைய குண்டு தாக்குதலின் காரணமாக இடம்பெயர்ந்த பிரதேசமாக இது காணப்பட்டது. அந்த இடம்பெயர்ந்த பிரதேசமாக இருந்த நேரத்தில் அதுக்கு முதல்ல எங்களுடைய மீன்பிடி தேவைக்கு இந்த கலப்புகளிலே, இந்த கழிமுகங்களிலே அவங்களோட தேவைக்காக மட்டி, இறால், அடுத்தது சின்ன சின்ன மீன்களை பிடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, அதாவது கடல் வளத்தை, அதாவது நீண்ட தூரம் கடல் சென்று மீன் பிடிப்பதற்குரிய அந்த ஒழுங்கான அமைப்புகளை அந்த
சீனக்கூட அந்த சுற்றி வாழ்ந்த மக்கள் இங்கே இடம்பெயர்ந்ததால் அந்த காலப்போக்கில் அது பிரபலியமான துறையாக மீன்பிடி காணப்பட்டது. அதோட எமது பிரதேசத்தில் இப்போது ரெண்டு முக்கியமான இருக்கிற ஒன்று விவசாயம், அடுத்த மீன்பிடி துறை. அதோடு உள்ளூர் சில உற்பத்திகள் செய்யப்படுகின்றன. அதாவது சின்ன சின்ன உணவு வகைகள் காக்காமுனை பிரதேசத்தில் அப்படியே அதை தானிய களஞ்சியமாக இருக்குது. அங்கேருந்து சில உற்பத்தி மரக்கறி வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டு எமது பிரதேசத்துடைய தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதோடு இந்த போக்குவரத்து பாலம் போட்டதுக்கு பிறகு எமது பிரதேச மக்கள் அநேகமானவர்கள் பல கூட்டுத்தாபனங்களிலே வேலை செய்கின்றார்கள். அதாவது பிரிமா பெட்ரோலியம், ஏனைய துறைமுக அதிகார சபையோடு சம்பந்தப்பட்ட இதுகள் போன்ற நிறைய பேர்கள். அடுத்தது அது பக்கத்திலே விமான நிலையம், சீனக்குடா விமான நிலையம், அங்கேயும் வேலை செய்கின்றார்கள். இப்படி நாளாந்தம் பல்வேறு துறைகளில் பல்வேறு விதமாக இவர்கள் வியாபித்திருப்பதற்கு காரணம் பல்வேறு வகைகளை சென்று உடனே வருவதற்குரிய போக்குவரத்து எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இருந்தாலும் அடிப்படை தேவைகள் இரண்டே, ஒன்று கமம், அடுத்தது மீன்பிடி தொழிலே மிக முக்கியமான பிரதான தொழிலாக எமது பிரதேசத்தில் இருக்கின்றது. முன்னிய காலத்தில் இந்த ஊரின் கல்வி வளர்ச்சி மிக சிறிதளவிலே இருந்தது. காரணம், வறுமை நிலையில் வாழ்ந்த மக்கள் தமது ஜீவனோபாயத்தை கருத்தில் கொண்டு கூலி தொழிலையும் மீன்பிடியையும் மாத்திரமே நம்பி வாழ்ந்தார்கள். பிற்காலத்தில் இங்கே தமிழ் அதிபர் ஒருவர் வீடு வீடாக சென்று பிள்ளைகளை சேர்த்து கல்வி கண்களை திறந்தார் என்று மனதையினரிடம் நன்றி உணர்வோடு கூறி வருகின்றார்கள். கல்வி என்று பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே எமது பிரதேசத்துக்கு வெளி ஊர்களிலிருந்து தான், அதாவது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, ஏனைய பிரதேசங்களிலிருந்து தான் இந்த கல்வி கற்பிப்பதற்காக ஆசிரியர் வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலாவதாக இந்த பிரதேசத்துடைய, ஏன்னா எங்களுடைய ஆரம்ப காலத்தில் மக்களுடைய அடிப்படை தேவையாகிய உணவு உடை உறையுள் ஒழுங்கில்லாதன் காரணமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வியை கூட வழங்கவில்லை. அதனால் தாங்கள் செய்கின்ற தொழிலுக்கே அவர்களை கொண்டு சென்று தங்களுடைய ஜீவனோபாய வாழ்க்கையை நடத்துவதற்கு திட்டம் போட்டு செயற்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திருவண்ணாமலை பிரதேசத்திலிருந்து அவர் ஒரு கண்ணியமான தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த பாடசாலையில் முதலாவதாக கிண்ணியாவில் பாடசாலையில் அவர் பாடசாலை அதிபராக வந்தபோது வீடு வீடாக சென்று பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் வீடு வீடாக சென்று அந்த சமூகத்தைச் சேர்ந்த சகோதர சமூகத்தைச் சேர்ந்த அந்த அவர்கள் வந்து வீடு வீடாக பிள்ளை வாங்கள் பள்ளிக்கூட போவோம் என்று இழுத்து கொண்டு அநேகமானவர்களுக்கு கல்வி கற்பித்ததாக வரலாறு கூறுகின்றது. நாளடைவில் அவர்களுடைய, அதாவது மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் வந்த மக்கள் தான் எங்களுக்கு முதலாவது இந்த கல்விக்கண்ணை திறந்தவர்கள். மார்க்க கல்வி ஒரு பக்கம் இருக்க இந்த அறிவு ரீதியான இந்த கல்வியை தந்தவர்கள். நானும் கிண்ணியா மத்திய கல்லூரியில் ஏழு வரக்கட்டிலும் படிக்கின்ற போது எங்களுக்கு படிப்பித்த அத்தனை ஆசிரியர்கள் பெரும்பான்மையானவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள், திருகோணமலையைச் சேர்ந்தவர்கள், மட்டக்களப்பைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் எமது பிரதேசத்துடைய கல்விக்கு ஆற்றிய பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் காலம் என்றாலும் அவர்களுடைய எண்ணம் எங்களுடைய எண்ணத்தில் தோன்று அவர்களுக்காக ஈடற்றதுக்காக நாங்கள் இன்னும் அவர்களுக்கு எங்களுடைய துவாபராத்திரையை செய்து கொண்டிருக்கின்றோம். மிக பழமை வாய்ந்த நகரம்தான் இந்த கிண்ணியா நகரம். அதிகமாக இஸ்லாமியர்கள் இருப்பதால் பாங்கு சத்தத்திற்கு குறைவே இல்லை என்று கிண்ணியாவின் கதைகளை மெட்டி பார்த்தோம். இதுபோல இன்னும் நிறைய தொன்மைகளை தாங்கி நிற்கும் பல ஊர்களின் கதைகளோடு சந்திப்போம் நேர்களே.